என்னம்மா? இதுதான் சங்கப்பூ ஜூஸ். இதுல வந்து பனங்கள் கண்டு போட்டு பண்ணிருக்கேன். லெமன் பனங்கள் கண்டு சங்கப்பூ. ஓ இது இது வந்து மோர் தாளிச்சி எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கு. இதுமா புதினா துவையல். புதினா துவையல். இது ரசம். ரசம். இது அது பீன்ஸ் பொரியல் பாயில் மாதிரி பண்ணி. இது என்னமா? இது வத்த குழம்பு. கத்திரிக்காய் நம்ம ஃபார்ம்ல இருந்த கத்திரிக்காவும் மொச்சக்கொட்டையும் போட்டு. இது இது வந்து இது கோஸ் கூட்டு. தேங்காய் கோஸோட கூட்டு. இது எதுக்கு நம்ம சாலட். இது நம்ம ஃபார்மோட லெமன். ஃபார்மோட லெமன். ஆ ஓகே. இது நம்ம ஃபார்மோட கோவா. எதை ஊத்தி சாப்பிடுறது? நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. காரக்குழம்பு வந்து இங்க ரொம்ப ஸ்பெஷல்ங்க. அதுவும் என்னோட ஒய்ஃப் அம்மா வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக காரக்குழம்பு would be fantastic. இல்லை இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாருமே சாப்பிடும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரொம்ப காரமாக இருக்குது சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு, அந்த மாதிரி ஆர்டராக சாப்பிடுவாங்க. இந்த வெரைட்டியில் எது ஃபஸ்ட்டு சாப்பிட்றது? காரக்குழம்பு சாப்பிடுவோம். ஆனால் நான் எனக்கு வந்து என்ன ஒரு டவுட்னா, இந்த விவசாயத்தில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து லாஸ்ன்ற ஸ்டேஜுக்கு போகிறாங்க. நிறைய ஃபார்ம்ஸ் வந்து மூடிட்டு போகிறாங்க. ஆர்கானிக் ஃபார்ம் வந்து லாபகரமாக இருக்கான்றது வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கரெக்டு. ஏன்னா விளைச்சல் கம்மியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து நியூஸில் வந்து நான் ஸ்ரீலங்கா பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருந்து, அங்கே வந்து செயற்கை உரங்களுக்கு தடை பண்ணிட்டாங்க. இயற்கை உரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் உணவு பஞ்சம் ஏற்பட்ட மாதிரியான செய்திகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த சூழ்நிலைலாம் பார்க்கும்போது இயற்கை விவசாயம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் என்னன்னு ஒன்றும் புரியலை. ஸோ கமர்ஷியலாக வந்துட்டு இயற்கை விவசாயம் வந்துட்டு நம்ம கெமிக்கல் விவசாயத்துக்கு கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா கெமிக்கல் விவசாயம் வந்துட்டு நீங்கள் நிறையா ஈல்டு வந்து கொண்டு வரலாம். ஆமாம். இயற்கை விவசாயம் வந்துட்டு நம்ம அந்த உரம் தயாரிக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம நிறையா மாடு இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதனால கொஞ்சம் அதிகமானது. ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்துங்க, நம்ம வந்து ஒரு சின்ன குடும்பமாக இருக்கோம். அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம நிலத்துலேயே வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெட்டருங்க. ஸோ சின்ன ஏரியா, ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் 4-5 ஏக்கர் வரைக்கும் வந்து நம்ம இயற்கை விவசாயம் வந்து டெஃபினெட்லி பாசிபிள். இதே வந்து ஒரு 50 ஏக்கர் இருந்தால் இந்த கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டாக நம்ம நீங்கள் அவங்கவுங்களும் உற்பத்தி பண்ணின்னு சொன்னதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அப்போல்லாம் எங்கள் ஊர்லலாம் வீட்டு தோட்டம்னு நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டு தோட்டம் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியோ அல்லது வீட்டுக்கு முன்னாடியோ கொஞ்சம் ஒரு 2 சென்ட் 2 சென்ட் இடம் இருந்துச்சுனாக்க அதில் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அதெல்லாம் போடுவாங்க. சுற்றியும் வேலி அமைச்சு வேலி மேலே பாவக்காவை பறந்து விடுறது, பரங்கிக்காய் போடுறது, கரெக்டு, அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். நடுவில் பாத்திரம் கழுவுற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி போகிறதுக்கெல்லாம் கத்திரி செடி, தக்காளி செடி, வெண்டை செடி அப்படின்னு இருக்கும். இப்போலாம் அந்த வீட்டு தோட்டத்தை காணும். அது யாரும் அது எப்படி பார்க்குறீங்க? அது காணாமல் போனது மீட்டு உருவாக்கம் பண்ணலாமா? பண்ணனா இன்னும் நீங்கள் சொல்கிற மெத்தடுக்கு கரெக்டாக இருக்குமா? அது உண்மைங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு அந்த நிலம், வீடு கட்டுற நிலம், அந்த இடம்தான் வேல்யூவு. அதுக்கு அதிகமாக ஆவ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த வீட்டுக்கு ஒண்டியும் தேவையான நிலம் ஒண்டி தான் வாங்குறாங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த என்டையர் கான்செப்ட், இந்த கார்டன் கான்செப்டே வந்து போயிடுச்சு. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பேஸ் இருக்கோ, சில பேர் வந்துட்டு கார்டனே இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. சென்னையிலலாம், கோயம்புத்தூர், அந்த மாதிரி திருச்சியிலாம் அவங்களுக்கு வந்து மாடி இருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் ஒரு பால்கனியாச்சும் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ சின்ன சின்னதாக க்ரோ பண்ணிக்கிறது பெட்டர். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவைலபிலிட்டி, கொஞ்சம் நிலம் வந்து இருக்கும், இல்லை வீட்டுக்கு பின்னாடி தோட்டம். ஆமாம். ஸோ நம்மளோட மைண்ட் செட்டே வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து காசை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து ஏன் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? ஏன் வந்து நம்மளே விளைச்சிக்கக்கூடாது? அந்த கான்செப்ட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு தோட்டம் இருக்கும்போது அடுப்பில் பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடுவாங்க சட்டியில். ஊற்றிட்டு உடனே வெளியில் ஓடி போய் கருவேப்பிலை 4 பறிச்சுட்டு வந்து போடுவாங்க. கரெக்ட். அப்போ பக்கத்துலேயே இருந்தது கைக்கு எட்டின மாதிரி. திடீர்னு 4 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி 2 போட்டு குழம்பு வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ உங்கள் வீட்டு தோட்டத்தையும் பார்க்க முடியல, சத்தான மனுஷங்களையும் பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. நல்லா இந்த பெர்மாகல்ச்சர்லையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுங்க, என்ன தேவையோ அப்படியே ஒரு வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் அப்படியே படிச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம், இங்கே எங்கள் அம்மா கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வீட்டு பால்கனியில் பக்கத்தில் வந்து கருவேப்பிலை மரம் நட்டுருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஆசையாக இருக்கும், இதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சமைச்சினே இருப்பாங்க, அப்படியே பின்னாடி போயிட்டு உருவிங்கன்னு அப்படியே வந்து போடுறாங்க. ஃப்ரெஷ், அதோட வாசனையே தண்ணி இல்லைங்களா, அந்த இயற்கையாக கிடைக்கிற உடனே பொருளுக்கு கரெக்டாக அதோட சுவைக்கு எல்லாமே கரெக்ட். ஆனால் இப்போ இந்த இயற்கை விவசாயம் இது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு போகிறது, என்னென்ன வழிமுறைகளாக அதை நம்ம கொண்டு செய்யலாம்? ஒன்று வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இயற்கை விவசாயத்துக்கு. ஆமாங்க, இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டு போகிறீங்க, ஒரு கடையில் போகிறீங்க, இயற்கை விவசாயத்திலான பொருள் அங்கே இருக்குது, கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு என்ன உத்தரவாதம்? அந்த இயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு நம்ம சொல்கிறோம், பட் நிறைய பேர் வந்துட்டு அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. நீங்கள் வெளியில் சும்மா விவசாய பொருளை வாங்கின்னு வந்துட்டு அதுக்கு ஒரு முத்திரை இயற்கைன்னு சொல்லிட்டு விற்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த முதல்ல அது ஒரு அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்க. அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை இல்லை, சந்தேகத்தோடு பார்க்குறாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நம்ம வந்து தயாரிக்கிற பொருள் வந்துட்டு டைரெக்டாக எண்டு கஸ்டமர் யார் வந்து வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சேர்க்கணும். நம்ம வந்து ஒரு புரோக்கர்கிட்டையோ இல்லை ஒரு கடைக்கோ விற்கிறதுக்கு பதில் நம்ம வந்துட்டு டைரெக்டாக. அதனால தான் வந்து ஐ திங்க் டிஜிட்டல் இன்டர்நெட், ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூபோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலுங்க. அது நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கம்மியாக வளர்க்காங்க, எஸ்பெஷலி கீரை வெரைட்டிஸ்லாம் அவங்க வந்துட்டு டேரெக்டாக ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அப்போ டேரெக்டாக ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு லாபம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு தரகர்கிட்ட கொடுக்கறதுக்கும் நம்ம டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கும் வள வித்தியாசம் அதிகம், ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து, பட் எல்லாராலையும் பண்ண முடியாது, அதுவும் ஒத்துக்கிறேன் நான். பட் யாரால முடியுமோ டேரெக்டாகவே விற்கிறது தான் வந்து பெஸ்ட்டுங்க. அது இந்த காய்கறி விலை நிர்ணயம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, அதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் அறுத்த காய் சொரக்காய் கிலோ 10 ரூபாய்க்கு கொடுத்தேன், நம்ம பீர்க்கன் கிலோ 20 ரூபாய்க்கு கொடுத்தேன். விற்கிறதுங்க வந்து அப்படியே டபுள், சொரக்காய் கிலோ 20 ரூபா 36 ரூபான்னு விற்கிறாங்க, பீர்க்கங்காய் கிலோ வந்து 45 ரூபா வரைக்கும் விற்றாங்க. என் கண்ணு முன்னாடி இப்படி வாங்கி இப்படி கொடுத்தாங்க. அந்த விலை நிர்ணயம் வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, இல்லை யார் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஆமாங்க, அது ஒரு பெரிய, நீங்கள் சொல்கிறது உண்மைங்க. யார் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வை சிந்தி செய்கிறாங்களோ அவங்க சம்பாதிக்கிறதோட இந்த மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ உங்கள் கேள்விக்கு வந்துட்டு ஐடியலாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு செட்டப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் விவசாயிக்கு. ஒரு ஏன்னா விவசாயிகளும் வந்துட்டு அவங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகே நான் இதை வளர்த்தேன்னா இந்த அளவுக்கு வருமானம் வரும், அதனால் வந்து நம்ம உழைக்கலான்னு. பட் இப்போ நம்ம மார்க்கெட் டைனமிக்ஸில் தான் நம்ம போகிறோம் இல்லையா, மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம விலை கொடுக்குறோம். இட்ஸ் எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு ஆன்சர் இல்லைங்க, பட் ஹோப்ஃபுல்லி வந்துட்டு மக்களும் வந்துட்டு கம்மியான ரேட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிறத அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி, இதையும் வளர்க்குறவங்களும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் வந்து ஒரு குடும்பம் நடத்தணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணுன்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்கங்கள் மூலயமா விவசாயிகளை ஒருங்கிணைச்சி விலை நிர்ணயத்தை அரசுக்கிட்ட கொடுக்கறத விட அந்த விவசாய சங்கத்திட்ட கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு தானே தெரியும் அது என்ன மாதிரி கொடுத்தா கவர்மெண்ட் யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ அரிசியெல்லாம் பாருங்கள், 1 ரூபா அரிசிலாம் வருது இல்லையா? எங்கள் வீட்டு மெட்ராஸில் வீட்டு பக்கத்தில் இந்த கவர்மெண்ட் ரேஷன் அரிசிலாம் ரேஷன் கடையில் வந்துட்டு அப்படியே பாதி மூட்டை அப்படியே கீழே கொட்டி இருக்கும். என்னங்க, ஏன்னா நம்மளுக்கு தெரியுது இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த அரிசின்னு. அங்கே போய் கேட்டால் இல்லைங்க இதுன்னா ஒரு 4 ரூபா 5 ரூபா தாங்க இதெல்லாம், இதுக்கு போயிட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அந்த ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது தான் நிறைய பேர் வந்து விவசாயம் பக்கமே வரதில்லை, பயந்து போய் எங்கள் ஃபெயிலியர் ஆகிடுமோ, அவங்களோட தொழிலை விட்டுட்டு வரும்பொழுது ஃபெயிலியர் ஆகிடும்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடும். இங்கே வந்து எங்கள் கிராமத்திலலாம் வந்து விவசாயின்னா பொண்ணு கொடுக்க தங்குவாங்க. நிஜமா இதே வந்துட்டு வேறனா ஃபேக்டரியில போயிட்டு அடிமட்ட வேலை என்ன பண்ணிட்டு நீங்க சொன்னது என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னக்கா, மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்துல வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பாங்க மாப்பிள்ளைக்கு நிலம் பழம்லாம் இருக்கான்னு. இருக்குங்க விவசாயம் பண்ணுறான்னா பொண்ணு தர மாட்டாங்க. சரி விவசாயிக்கு பொண்ணு தர மாட்டீங்க, சரி அப்புறம் எதுக்கு நிலம் பழம் கேட்குறீங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி போகும்னு தெரியும். அவங்களுக்கு தேவை வந்து நிலம் இருக்கணும், ஆனால் மாப்பிள்ளை வந்து விவசாயம் பண்ணக்கூடாது. அதுக்கு நிலத்துக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்மந்தம்? இந்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். சுனி சம் சால்ட் கூட எடுத்து வந்துடுறேன். அப்படி இந்த சங்கப்பூ ஜூஸ் வந்துங்க நல்லா. இது இங்கே சங்கப்பூ நம்ம நிலத்தில் வந்து நிறையா வளருதுங்க. அண்ட் ஸோ இது வந்து இந்த சங்கப்பூவை பறித்து அதை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, அப்போ என்ன ஆகுன்னா அந்த சங்கப்பூ நீல கலரில் இருக்கும், அந்த ஜூஸும் வந்துட்டு நீல கலரில் மாறிடும். அதில் வந்து அந்த நீல கலரில் இருக்கும்போது நீங்கள் எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸ் போட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஜூஸ் வந்துட்டு அப்படியே வயலட் கலராக மாறிடும். அது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அது பார்க்குறது இப்போ இந்த நகரத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கே விவசாயம் பக்கம் போகிறது அந்த ஆர்வம் வந்து கிடையாமல் போயிடுச்சு. இப்போது அப்படியே ரெண்டாக பிரிக்கணுன்னாக்கா 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படின்னு பிரித்தாலாம் நம்ம இப்போது. கரெக்ட். 90 கிட்ஸ் வந்து விவசாயத்தில் ஓரளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பண்ணை தொடங்குறது பெரும்பாலும் 90 கிட்ஸ் தான். நம்ம பார்த்துடலாம் 90களில் பிறந்தவங்க. இந்த 20களில் பிறந்தவங்களுக்கு யாருக்குமே அந்த ஆர்வம் கிடையாது. எல்லாருமே அந்த இணையதள மோகத்தால் அதில் மூழ்கிட்டு பப்ஜி கேமு, ஆன்லைன் ரம்மி இது போன்ற விஷயங்கள்லாம் போயிட்டு அவங்க சுத்தமாக வந்து இந்த விவசாயன்றதே மறந்துட்டாங்க. இப்போ நகரத்தில் இருக்க பிள்ளைங்களாம் நெல் எதில் வரணும் கூட தெரியல. இது போன்ற அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குங்களா? இருக்குங்க. என்னோட அது சொல்யூஷன் வந்து என்ன தெரியுமாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இந்த கிராம சுற்றுச்சூழல் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டே மாறிடுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சொந்த டாட்டர்ஸேங்க, அவங்க வந்துட்டு இந்த 2K கிட்ஸில் இதெல்லாம் வருவாங்க அவங்க. சரிங்களா, அவங்க வந்து நாங்கள் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்லாம் போனால் பூஃபேலாம் போனால் என்ன செய்வோம் நம்ம? அப்படியே பசியில் வந்து எக்கச்சக்கமாக எது இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அப்படியே எடுத்துப்போம். ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அப்போ நிறைய வேஸ்ட் ஆகிடும். அது வந்து அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ விவசாயிங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ ஹோட்டலியர்ஸ். இப்போ வந்து என்னோடய டாட்டர்ஸ் வந்துட்டு நாங்கள் இந்த ஃபார்ம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க கண் கூட பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டம் வந்து சாப்பிடும்போதுங்க. அவ்வளோ ஒரு ஒரு பருப்பு கூட அவங்களால வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. ரைட், ஏன்னா கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. ஆமாம், அந்த ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ இதுதான் ஐ திங்க் குட் பி அன் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின்ங்க ஏழுமலை. அந்த நகரத்து பிள்ளைகளை வந்து கிராமத்தில் வந்து அவங்க படுற கஷ்டத்தையும் கொண்டு வந்து காட்டணுன்றீங்க. ஆமாங்க. இது ஏன் பாடத்திட்டங்களில் ஏன் விவசாயத்தையும் ஒரு பகுதியை ஏன் சேர்க்க மாட்டுறாங்க? ஏன்னா இது வாழ்வியல் முறை இல்லைங்களா, சேர்க்க மாட்டுறாங்கல்ல. வாரத்தில் இந்த பிடி பீரியட் ஒரு தடவை கொடுக்குறாங்க வாரத்தில், அந்த மாதிரி விவசாயத்தை கொடுக்கலாம்ல. ஆமாம், விவசாயம் இல்லைன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி, அதாவது அவங்க மூலிமா அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு எப்படி வந்து ஒரு சத்துள்ள உணவு உற்பத்தி, ஒரு சத்துள்ள சாப்பாடு, ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி கொண்டு வர்றது கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. நேற்று வந்து பேசியிருந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்து டென்மார்க்கில் இருக்காங்க. அவங்க வந்து டென்மார்க் வந்துட்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு ஒரு இது வந்திருக்கு. சரிங்களா, ஏன் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹாப்பியஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தா இதே தான். அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களே வந்து ஒரு கிச்சன் கார்டன், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்துட்டு கார்டன் இருக்குது. அவங்க வந்து இந்த ஜியாகிரஃபி, மேத்ஸு அந்த மாதிரி படிக்கிறதோட இந்த மாதிரி இதுவும் க்ரோ பண்ணணும். செகண்ட் வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற பிளேட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம என்ன செய்வோம் ஹோட்டல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க வந்து அவங்களே கழுவி வைக்கணும். ஸ்கூலில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அவங்களே க்ளீன் பண்ணுறது. ஸோ எல்லாமே அந்த அந்த இம்பார்ட்டன்ட் பேசிக் இதெல்லாம் வந்துட்டு அவங்களே கற்றுக்குறாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமு, பப்ஜி, யூடியூப் அப்படியே மூழ்கிடுறோம் நம்ம. அப்படின்னா அவங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்களே செய்ய சொல்லணும் இல்லைங்களா? நிச்சயமாக. இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, இன்னும் நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறாமல் அப்படியே இருக்கிறாங்க. இப்போது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இருக்கிற விவசாயி வந்து நான் தான் விவசாயத்தில் வந்து கஷ்டப்படுறேன், நீயாவது வெளியில் போடான்னு இருக்கிற பிள்ளைங்கள அங்கே துரத்தி விட்டுறாங்க. இப்போ ஒரு சிலர் நகரத்தில் இருக்கிறவங்க, விவசாயத்தையே பார்க்காதவங்க இன்றைக்கி விவசாயத்தை பற்றி கொஞ்சம் திரும்பி இருக்கிறாங்க. அதை நம்ம கண் கூட பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க. கண்டிப்பாக அதுதான் வந்து ஏன்னா இங்கே நான் வந்து இருக்கிறது கிராமங்க. இங்கே நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. நான் தான் வந்து விவசாயத்தில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கேன். என் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நீ போய் ஏசியில் உட்காந்து நல்லா ஈஸியாக சம்பாரி, அந்த மாதிரி ஒரு நோக்கம் தான். அந்த மைண்ட் செட் எப்போ மாறும்னா, இந்த இன்கம், அதாவது விவசாயத்துலேருந்து இன்கம் நிறையா வந்தால் தான் அந்த மைண்ட் செட் மாறுங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது எப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம விவசாயிகள் கையில் தான் இருக்குது. ஒரு சின்ன உதாரணங்க, இப்போ நம்மக்கிட்ட நம்ம நிலத்தில் வந்து எலுமிச்சம்பழம் வளர்க்குறோம். இந்த எலுமிச்சம்பழம் வந்து மார்க்கெட்டில் விற்கிறதா இருந்தால் ₹1 கேட்குறாங்க. நாம கொடுத்தாக்க நம்ம வாங்குறது, அவங்க விற்கிறது வந்து ₹3 $5 வரைக்கும் விற்கிறாங்க. அப்போ ₹1 விற்கிறதுல வந்துட்டு நம்ம ஏன் வந்து இதை வந்து ஒரு எலுமிச்சை ஊறுகாவாக பண்ணக்கூடாது? ஊறுகாவாக பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக ரேட்டில் விற்கலாம், ஒரு 10 மடங்கு அதிகமாக விற்கலாம். ஆமாங்க. ஸோ அந்த ஒரு வேல்யூ அடிஷன் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்க. அதை வந்து நம்ம விவசாயிகள் வந்துட்டு அந்த பக்கமே திரும்புறதே இல்லை. நம்ம விளைச்சமா போட்டோமா அவ்வளோதான், அந்த மாதிரி. ஸோ இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனுங்க, நம்ம இந்த விவசாயம் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு, நிலத்துலேருந்து விளைச்சி அதை விற்கிறதுல வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது. ஓ, ஏன் நம்ம வந்து இன்னும் அடிஷ்னல் ரெவென்யூ, அதனால தான் வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஐடியா வந்துச்சு. இதுலேயே வந்துட்டு ஒரு கார்பரேட் கம்பெனிஸு அவங்க வந்து இங்கே வந்து நிலத்தில் வந்துட்டு அவங்க மீட்டிங்ஸ் வந்து இங்கே ஏன் நடத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நியூ ஒர்க் ஷாப்ஸ் ஏன் கண்டக்ட் பண்ணக்கூடாது? அதில் வர வருமானம் வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் அ குட் வருமானங்கம்மா. ஒரு சின்ன உதாரணம் தரேங்க. நாங்கள் வந்து ஒரு ஏக்கரில் வந்துட்டு நெல் போட்டதுங்க. அது வந்து 3 மாதம் க்ராப். எக்கச்சக்க உழைப்பு, உழவு ஓட்டுறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து களை எடுக்கிறது, அதுக்கப்புறம் உரம், மாட்டு சாணம் போடுறது, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் பண்ணி அது போய் மண்டியில் போடுறது, அந்த மாதிரி இது எல்லாம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ தான் அறுவடை பண்ணோம், ஒரு ₹5000 தான் மிச்சமதி வந்துச்சுங்க ஒரு ஏக்கருக்கே. செலவுகள்லாம் போக ஏன்னா எங்களுக்கு வந்து மானம் பார்த்த பூமி, அதனால வந்து வர அந்த விளைச்சல் அவ்வளோ பெருசா எடுத்துட்டீங்களே. ஆமாங்க, எங்களுக்கு வைக்கல் தான் மிச்சம். ஆமாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது கொடுங்க. இப்போ நான் வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள்ங்க நான். ஏன்னா விவசாயம் வந்துட்டு ஒரு பேஷனாக, ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோடு பார்க்குறேன் நான். என்னோடய குடும்பத்துக்கு வந்துட்டு வரவு செலவுலாம் வந்துட்டு நான் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டிஜிட்டல் கம்பெனி ரன் பண்ணுறதுனால அதுலேருந்து எனக்கு வருமானம் வருது. ஸோ இதே வந்துட்டு ஒரு விவசாயி வந்து இதில் இந்த விவசாயத்துலேருந்து தான் வந்துட்டு எல்லாம் காசு வாங்கி பசங்களை படிக்க வைக்கணும், நல்லது கெட்டது செய்யணும், கல்யாணம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இட் பிகம்ஸ் எங்களுக்கு அதுதான் வருமானம். ஆமாங்க. ஸோ அதனால் அதை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. கரெக்ட். இப்போ நான் ஒரு நிலத்தில் வந்து பல பயிர் சாகுபடி, அது வந்து ஏன் முக்கியம்? ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம பண்ணையில் வந்து மொத்தம் 5.5 ஏக்கரு, 4.5 ஏக்கரில் வேர்க்கடலை போட்டேன். ஓகேங்க. கிடச்சிது, $1,00,000 எக்ஸ்ட்ரா கிடச்சிது போன செலவை விட. ஆனால் அந்த $1,00,000ன்றது வந்து லீஸுக்கும் அதுக்கு தான் கரெக்டாக இருந்தது. நமக்குன்னு எக்ஸ்ட்ரா இன்கம்மு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. இப்போ வந்து காய்கறிகள் போட்டதுக்கப்புறம் டெய்லி இன்கம் எடுக்கிறேன். ஒரு காயில் ரேட்டு கம்மியானாலும் இன்னொரு காயில் வந்து அதிகமாகுது. அந்த மாதிரி பல பயிர் சாகுபடி ஒரு நிலத்தில் பண்ணுறது வந்து எந்தெந்த வகைகள்லாம் நமக்கு பயன் தரும்? கரெக்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா இப்போ நம்ம வந்து எந்த ஐட்டம் வந்துட்டு விலை ஏறும், எந்த ஐட்டம் விலை குறையும்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம விளைச்சோன்னா அது வந்து 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு தான் வந்துட்டு அதை வந்து மகசூலில் செய்ய முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு பல இது க்ரோ பண்ணால் அந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஆகிடும். ஒன்று மேலே போனாலும் ஒன்று. செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஆசை வருங்க. ஒரு பல விதமான பயிர் க்ரோ பண்ணுறதும் வந்துட்டு ஒரே மாதிரி அந்த மோனோ கல்ச்சர் க்ரோ பண்ணுறதோட இது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன் வந்து ஒரே இங்கெல்லாம் வந்து நாங்கள் ரட்னை கிராமத்தில் இருக்கோங்க. ரட்னை கிராமம் வந்துட்டு என்ன பேர் போனதுன்னா மாந்தோப்பு மாம்பழங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே யார் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த மாசா ஜூஸ் கம்பெனி இருக்குது இல்லையா? ஆமாம், அவங்க தான் வந்துட்டு மெயினாக வந்து எல்லா மாம்பழத்தையும் வந்துட்டு பல்காக வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் அவங்க பார்த்தா அந்த விவசாயிங்கெலாம் வந்துட்டு அந்த ஒரு அது ஒரு எனக்கு பர்சனலாக வந்து ஐ ஃபீல் இட்ஸ் வெரி போரிங். அந்த மாதிரி பண்ணுறது அந்த ஒரு பல வெரைட்டி இருந்தால் தான் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் அடிப்படை மனசுக்கும் ஒரு இது இருக்கும். நிறைய காய்கறிகளை பார்க்கும்போது அதை வளர்க்கும் முறைகளை தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக இப்போ மண்ணுக்கு வந்து நீங்கள் என்னென்ன அடி உரமான யூஸ் பண்ணுறீங்க? நம்மக்கிட்ட 7 மாடுங்க இருக்குங்க. அதனோட சாணத்தை தான் வந்துட்டு அதை உரமாக மாற்றி அதுதான் நாங்கள் இப்போதைக்கு போடுறோம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இந்த மண்புழு உரம் அந்த மாதிரியும் பிளான் பண்ணுறோம். பயோகேஸ் அது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு வந்து வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2022 வந்து எங்களோட கோல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு காஸ்ட்டை கம்மி பண்ணணுமோ. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஒரு விவசாயி வந்துட்டு எப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம்? ஒன்று வந்து நம்ம தயாரிக்கிறது உற்பத்தி பண்ணி அதை விற்கிறது, இன்னொரு பார்ட் வந்துட்டு எப்படி செலவை குறைக்கிறது. ஐ திங்க் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ரெண்டு விஷயம், ஒன்று செலவுகளை கம்மி பண்ணி விவசாயம் பண்ணுறது, இன்னொன்று விளைந்த பொருள்களை நல்ல விலைக்கு விற்பனை பண்ணுறது. அப்படி எடுத்துக்கலாம்ல? கரெக்டுங்க, கரெக்ட். ஸோ கேஸ் சிலிண்டர் வந்துட்டு நம்ம கேஸ் சிலிண்டரே செலவே பண்ண தேவையில்லை. ஒரு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க, இங்கே சோலார் குக்கர் மூலியமாக வந்துட்டு நாங்கள் சாதம்லாம் இங்கே வடிக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு காலையில் நீங்கள் சாதத்தை வச்சுட்டிங்கன்னா 8 மணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மத்தியானம் 12 மணியோ 1 மணியோ எடுத்தால் ஃபுல்லாக வெந்து ப்ராப்பராக இருக்கும். அதை வந்து நம்ம அது அப்படி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து சிலிண்டர்கிட்ட கேஸ் சிலிண்டர் செலவு பண்ணிக்கின்னு அதுக்கிட்ட வந்து சமைச்சிக்கின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன 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 விஷயம் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்கள் செலவுகள் இப்போ சின்ன செலவாக இருந்தாலும் அது வருஷ கணக்கில் நம்ம பார்க்கும்போது அது பெரிய செலவாக நினைக்கல. இன்றைக்கி சாப்பாடுக்கு ஒரு தடவை சாப்பாடு வடிக்கிறோம், சிலிண்டர் 1 ரூபா ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளைக்கு 1 ரூபானா 365 ரூபா ஒரு வருஷத்துக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கணக்கு பண்ணாக்க கம்மியாகும். கரெக்டு. இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன அந்த ஆலோசனைகள் விவசாயிகள் ஏதாவது ஆலோசனைகள் வர இளைஞர்கள் பெண்கள் இளம்பெண்கள் வீட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த அளவுக்கு நான் இன்னும் மெச்சூர் ஆகலன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் இருக்கிற ஸ்டேஜும் வந்துட்டு இந்த கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இப்போயும் நாங்கள் க்ரோ பண்ணுறோம் அந்த விஷயம். பட் ஒரு பார்ட்டில் வந்துட்டு நாங்கள் ஐ திங்க் லிட்டில் ஸ்ட்ராங் வந்துட்டு இந்த உணவு பழக்காடு அதை வந்து அது ஒரு நல்ல ஒரு இது ஒரு ஃபார்மை வந்து எப்படி க்ரோ பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆக்குறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அனுபவம் தப்பு பண்ணி அதுக்கப்புறம் அதை மாற்றி அது நல்லபடியாக கொண்டு வந்து அதை வந்துட்டு வி ஆர் ஹாப்பி டு ஷேருங்க. இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஃபுட் ஃபாரஸ்ட் ஒர்க் ஷாப் இங்கே கண்டக்ட் பண்ணுவோங்க. இங்கேயே வந்துட்டு 2 நாள் இங்கேயே தங்கிட்டு அந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு நல்லா இட்ஸ் ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் ஷாப்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும், எப்படி இதை பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி நடத்துவாங்க. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப நன்றி. சாப்பாடும் நல்லா இருந்தது, உங்களோட பேச்சு நல்லா இருந்தது, நம்ம ஃபார்மும் நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் மேன்மேலும் பண்ணணும். எங்கள் விதைகள் இயக்கம் எப்பவும் உங்கள் கூட சப்போர்ட்டிவாக அவங்க கூட வருவோம். நன்றி. தேங்க்ஸ் எல்லாருக்கும். நன்றிங்க.